ஒரு சின்ன மணி பிளான்ட் கட்டிங் கிடச்சாலே போதும், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் ஒவ்வொரு இலைக்கும் கீழேயும் இந்த மாதிரி வேர் விட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேர் விட்டதில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம அந்த தண்டை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில இருக்க தண்டு எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இலையாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண எல்லா இலைகளையும் நம்ம ஒன்றா பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கட்டிங்ஸையும் ஒன்றா வச்சுட்டு அதில் இந்த மாதிரி ஒரு நூல் மாதிரி எடுத்துக்கோங்க. பிரிஞ்சு பிரிஞ்சு போகாமல் இந்த மாதிரி நம்ம கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பல்காக அழகாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நூல் போட்டு கட்டுறோம். பட் டைட்டாக கட்ட வேண்டாம், லைட்டாக லூஸாகவே வச்சு ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வந்து வேஸ்டான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அல்லது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ஸ் இருக்கும், அதில் வந்து தண்ணி நெப்பிட்டு இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். 1 வீக்லேயே வேர் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அது போக 1 வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி நம்ம கண்டிப்பாக மாற்றணும். மாற்றும் போது அந்த வேரை சேர்த்து கழுவணும் அப்படின்னா அதோட க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.